அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கே நகர், சென்னை. இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய விஷயங்களை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது, நிறைய பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைம் ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஃபர்ஸ்ட் டே மட்டும்தான் வருது, மாதம் ஒரு தடவை ஸ்பாட்டிங் மட்டும்தான் இருக்குது, ஃப்ளோவே வரமாட்டேங்குதுங்கிறது நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. ஏன் வந்து ப்ளீடிங் டைமில் ஃப்ளோ வரமாட்டேங்குது, அதை எப்படி சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை வச்சு நம்ம எப்படி சரி பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ப்ளீடிங் வந்து எப்படி இருக்கணும், நல்ல பிரைட் ரெட் கலரில் இருக்கணும், ஒரு மினிமலான ஒரு பீரியட்ஸ் பெயினோடு இருக்கலாம், ஒரு 3-7 நாள் வரைக்கும் அந்த ஃப்ளோ இருக்கலாம், ஃபர்ஸ்ட் டேலேருந்தே ஃப்ளோ இருக்கணும், ஃப்ளோ வந்து பெரிய பெரிய கட்டிகளாக இல்லாமல் சிறு சிறு கட்டிகள் இல்லை கட்டிகளே இல்லாமல் கூட இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் அது நார்மலான ஹெல்தியான ஒரு பீரியட்ஸ். அப்படி இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அது பிசிஓஎஸ் சார்ந்த ஹார்மோன் பிரச்சனை ஒரு காரணமாக இருக்கலாம், தைராய்ட் சார்ந்த ஒரு ஹார்மோன் பிரச்சனை, ஹைப்போ தைராய்டாக இருந்தாலும் சரி ஹைப்பர் தைராய்டாக இருந்தாலும் சரி, அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்டாக இருக்கும் பொழுது மாதவிடாயினுடைய அளவு குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அட்ரினல் சார்ந்த ஹார்மோன் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கலாம். ப்ரொலாக்டின் ஹார்மோன் ரத்தத்தில் கூடுதலாக இருக்குது, ஹைப்பர் ப்ரொலாக்டினீமியா அப்படின்னு சொல்கிறோம், அந்த மாதிரி காரணத்துலேயும் ப்ளீடிங்கோடைய ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்கும். மன அழுத்தம் சார்ந்த ஹார்மோனான அட்ரினல் ஹார்மோன்லேயும் நம்ம இதை மாதிரி பார்க்க முடியுது. உடற்பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் இந்த ஹார்மோன் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கும் பீரியட்ஸோடைய ஃப்ளோ குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம், சில காலகட்டத்தில் பல்கி யூட்ரஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, அதனாலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் ஃபுல்லாக ஃப்ளோ இருக்கிற மாதிரி இருக்கும். கருப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகள், ஃபைப்ராய்ட்ஸ் அந்த விஷயங்கள், சாக்லேட் சிஸ்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பொழுதும் தொடர்ச்சியாக மாதம் முழுவதும் குறைவாக பீரியட்ஸ் இருக்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேள்விப்படுறோம். ஸோ இத்தனை காரணங்கள் இருக்குது. கூடவே அன்கன்ட்ரோல் டயபெட்டிஸ், டைப் 1, டைப் 2 எல்லா டயபெட்டிஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா பீரியட்ஸோட ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்றைக்கி பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஒவேரியன் ஃபெயிலியர் அப்படிங்கிறது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன காரணம்னே தெரியாது, ரெகுலர் பீரியட்ஸாக வந்துட்டுருக்கோம், திடீர்னு வந்து அந்த ஓவரியோடைய ஃபங்க்ஷன் வந்து கம்மியாகி, கருமுட்டையினுடைய வளர்ச்சி கம்மியாகி, பீரியட்ஸ் படிப்படியாக குறைஞ்சி மாதம் ஒரு தடவை லைட்டாக படுறதோடு நின்று போயிடும். இந்த மாதிரியான காரணங்கள் எல்லாமே இன்றைக்கி காலகட்டத்தில் பீரியட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக, பீரியட்ஸ் டைமில் ஃப்ளோ, பிளட் ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இதை எப்படி எல்லாம் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து முருங்கை இலையினுடைய சாறு, இதில் வந்து அயன், கால்சியம், குவாசிட்டின் இந்த மாதிரியான சத்து பொருட்கள் எல்லாமே இருக்குது. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு வந்து முருங்கை இலையை வந்து ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா அரைச்சி பிழிஞ்சு ஜூஸ் எடுத்துக்கோங்க, ஒரு 15 ml எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 சிட்டிகை வந்து சீரக பொடி கலந்து பீரியட்ஸ் டைமில் மட்டும் ஒரு 5 டேஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டே மட்டும்தான் ஃப்ளோ இருக்குனாலும் பரவாயில்ல, 5 டேஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துக்கும் பொழுது படிப்படியாக அடுத்தடுத்த மாதம் வரக்கூடிய பீரியட்ஸோடைய அளவு வந்து சீராகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய சத்துப்பொருள் கருப்பை வந்து முழுமையாக வந்து கண்ட்ராக்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ரத்தத்தை வெளியேற்றக்கூடியதாகவும் ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பனை வெல்லம் ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கிட்டு கூட 4 சிட்டிகை அளவு பெருங்காயம் சேர்த்து அதை வந்து பீரியட்ஸ் டைமில் ஒரு உருண்டை மாதிரி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் தொடர்ச்சியாக 5 டேஸ்க்கு எடுத்துக்கலாம். இது என்ன பண்ணுதுன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனுடைய லெவலை பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது. இதனால் வந்து நமக்கு கருமுட்டையினுடைய வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும், அதை தொடர்ந்து ரெகுலர் பீரியட்ஸும் வரவேண்டிய அளவில் ரத்தம் வெளியே வரத்துக்கும் வாய்ப்பாக இருக்கும். கருப்பையினுடைய வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மையும் இதுக்கு இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா 2 சிட்டிகை அளவு சோம்பு பொடி, 2 சிட்டிகை அளவு வந்து சுக்கு பொடி, இதை மட்டும் எடுத்து ஒரு டீ ஃபார்மேட்டில் ப்ரிப்பேர் பண்ணி கூட கருப்பட்டி சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். இதுவும்
anti-inflammatory property irukku. So pelvic inflammatory disease nalayo, bulky uterus nalayo, illa chocolate cyst nalayo, illa fibroid kattigal maadhiriyana prachane irukku kudiyavangalukku, period sambandhamana prachanegal irukku, flow la prachane irukku apdingravanga idai eduthukum poludhu தொடர்ச்சியா பீரியட்ஸ் டைம் 5 days மட்டும் எடுத்துக்கிட்டா போதுமானது. இதை எடுத்துக்கும் பொழுது பீரியட்ஸோடைய அளவு வந்து நல்லபடியாக வெளியே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பூண்டு கஷாயம். நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பூண்டு தான். ஒரு 2 பல் பூண்டு எடுத்து நல்லா தட்டிட்டு 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு கருப்பட்டை சேர்த்து காலையில் பீரியட்ஸ் ஆன ஃபர்ஸ்ட் 5 டேஸும் மார்னிங் எடுத்துக்கணும். இப்போது நம்ம கர்ப்பப்பையில் ஒரு டென்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அது வந்து ஒரு அழுத்தம் அதிகமாக இருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்தம் முழுமையாக வெளிப்படாது. அந்த அழுத்தத்தை குறைச்சி அந்த ரத்தத்தை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய தன்மை பூண்டுக்கு இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் பீரியட்ஸ் டைம் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதுமானது. இப்போ மாதம் முழுவதும் எடுத்து எங்கள் பீரியட்ஸை ரெகுலர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவாரம் பூட்டி ரெகுலராக ஒரு 5 லிருந்து 10 ஆவாரம் பூ எடுத்துகிட்டு வந்து ஒரு 200 ml தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு காலையில் ரெகுலர் டீக்கு பதிலாக அதை மட்டும் குடித்தா போதுமானது. சுவைக்கு வேணும்னா கருப்பட்டி சேர்த்துக்கலாம். தொடர்ச்சியாக அதை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் வந்து அந்த ஃப்ளோவும் நார்மலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பீரியட்ஸ் டைமில் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் பீரியட்ஸை அடுத்தடுத்த மாதம் ரெகுலர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஏன் பீரியட்ஸ் ஃப்ளோ கம்மியாக இருக்குது, அதுக்கு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே என்னென்ன பொருட்களை வச்சு உங்கள் பீரியட்ஸோட ஃப்ளோவை ரெகுலேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசியிருக்கோம், பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.